அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாம் நினச்ச உடனே பணமோ பொருளோ நம்ம கைக்கு வரலேன்னு கவலைப்படுவோம் ஒரு தடவை நகை வாங்கினோம் மறுபடியும் எடுக்க முடியலேன்னு வருத்தமும் படுவோம் இந்த மாதிரி நமது தேவைக்கான பொருளை வாங்குறதுக்கு கூட கிழமை நாள் நேரம் பார்த்து தான் வாங்கணும் அப்படி வாங்கினீங்கன்னா அது பல மடங்காக பெருக வாய்ப்பு இருக்குது அதுபோக எந்த கிழமையில் எந்த பொருளை வாங்கக்கூடாதோ அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் திருமணம் காதுகுத்து போன்ற சுப நிகழ்வுகள் எப்படி சரியான நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து செய்கின்றோமோ அதேபோல் சில செயல்கள் திட்டமிட்டு அதற்குரிய நாட்களில் செய்வதால் மிக சிறப்பான பலன்களை பெற முடியும் இனி அதற்கான கிழமைகள் பற்றி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியனுக்குரிய நாள் இந்த நாளில் அரசாங்கம் தொடர்பான கடிதம் எழுதுதல் பெற்றோருக்கு தேவையான உதவிகளை செய்தல் ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான மருத்துவம் செய்து கொள்ளுதல் ஆன்மீக செயல்பாடுகள் மேற்கொள்வதற்கு மிகச் சிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று குறிப்பாக இரும்பு சார்ந்த பொருள் வாங்கக்கூடாது அடுத்து நாம் பார்க்கப் போவது கிழமை சந்திர பகவானுக்குரிய நாளான திங்கட்கிழமைகளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை வாங்கலாம் ஆனால் இரும்பு போன்ற உலோகங்களை வாங்குவதற்கும் உகந்த நாள் திங்கட்கிழமை கிடையாது எந்த ஒரு புதிய செயலை சிந்தித்து தொடங்குவதற்கு திங்கட்கிழமை நல்ல நாள் வெளியூர் பயணங்கள் செய்தல் பயணங்களால் அனுகூலமான பலன்களை பெறலாம் தாய்க்கு தேவையான உதவி செய்ய ஏற்ற நாள் அடுத்து நாம் பார்க்க போவது செவ்வாய்க்கிழமை பற்றி பார்ப்போம் அங்காரகன் எனும் செவ்வாய் பகவானிக்குரிய நாள் இந்த நாளில் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டமிடலையும் பொருட்களை வாங்குவதற்கும் மனை பார்க்கவும் மிக உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை அது மட்டுமல்லாமல் வீடு கட்டுவதற்கான பொருட்களை வாங்குவதற்கும் கம்பி போன்ற இரும்பு பொருட்களை வாங்க ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமை உடல் நல குறைவுக்கு மருந்து எடுத்துக்கொள்ள விரைவில் உடல் நலம் பெறலாம் அடுத்ததாக புதன்கிழமை பொன் கிடைத்தாலோ புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி மிக விசேஷமாக பார்க்கப்படும் புதன்கிழமையில் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் அற்புத நாள் கல்விக்குரியவர் புதன் பகவான் என்பதால் அறிவு சார்ந்த பொருட்கள் வாங்குதல் கல்வி நிலையத்தில் சேருதல் புத்தகங்களை வாங்குதல் புதிய படிப்பை தொடங்குதல் போன்றவற்றிற்கு உகந்தது புதன் கிழமை உடலில் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதனை வழிபட நிவர்த்தி பெறலாம் புதன்கிழமை புதன் பகவானை வழிபாடு செய்து வந்தால் தொழிலில் உயரலாம் என்பது நம்பிக்கை புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என்றும் வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அடையலாம் என்பதும் நம்பிக்கை அடுத்து நாம் பார்க்க போவது வியாழக்கிழமை குரு அருள் நிறைந்திருக்கக்கூடிய நாள் வியாழக்கிழமை கல்வி உட்பட பல கலைகளை கற்றுக்கொள்ள அற்புத நாள் இந்த நாளில் கலைகளை கற்றுக்கொள்ள தொடங்க குருவின் அருளால் சிறப்பாக கற்று தேர முடியும் புதிதாக தியான பயிற்சி தொடங்க ஜாதகம் பார்த்தல் ஆலய தரிசனம் செய்ய ஏற்ற நாள் வியாழக்கிழமை அடுத்ததாக வெள்ளிக்கிழமை பற்றி பார்ப்போம் வெள்ளிக்கிழமை மங்களம் நிறைந்த நாள் செல்வ செழிப்பு நிறைந்த நாளான வெள்ளிக்கிழமையில் மங்கள நிகழ்ச்சி நடத்துவதற்கும் வாகனம் வாங்குதல் விலை உயர்ந்த பொருட்களான நகை ஆபரணங்கள் வாங்கவும் உகந்தது இந்த நாளில் சுப செலவு செய்யலாம் அடுத்து சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய சனி சனிக்கிழமைகளில் வழக்கு தொடர்பாக விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வழக்கு குறித்த மனு தாக்கல் செய்யலாம் மருத்துவமனை செல்வதற்கும் வேளாண்மை சார்ந்த செயல்களில் ஈடுபட சிறப்பான நாள் ஒரு சில நாட்கள் சுப முகூர்த்தம் இல்லாவிட்டாலும் நல்ல நாளாக இல்லாவிட்டாலும் விநாயகரை வணங்கி எந்த ஒரு செயலையும் செய்யத் தொடங்கினால் அதில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒவ்வொரு குழமைகளிலும் ஒவ்வொரு பொருட்களை வாங்குவது அதிர்ஷ்டம் தருவதாக அமையும் அதேபோல ஒவ்வொரு பொருட்களையும் குறிப்பிட்ட கிழமைகளில் வாங்கும் பொழுது சில சமயங்களில் துராதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அந்த வகையில் சனி குழமையில் இந்த பொருட்களை வாங்காதீர்கள் என சாஸ்திரம் கூறுகின்றது சனி பகவானுக்கு உகந்த சனி குழமையில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடாது இரும்பு என்பது சனி பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் பொருளாகும் எனவே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்றைய நாளில் கட்டாயம் வாங்காதீர்கள் அப்படி வாங்கினால் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் ஆனால் இரும்பு பொருளை தானமாக மற்றவர்களுக்கு சனி வழங்கினால் கடன் தீரும் என்பது நம்பிக்கை தீராத கடன் தீர சனிக்கிழமைகளில் இரும்பு பொருட்களை தாராளமாக தானம் செய்யலாம் சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்கக்கூடாது சனி நீராடினால் தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை அதாவது சனிக்கிழமையில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தால் தோஷங்கள் நீங்கும் ஆனால் எண்ணெய் வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் அல்ல உப்பை எப்பொழுதும் சனிக்கிழமையில் வாங்காதீர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வாங்குவதுதான் சிறப்பு சனிக்கிழமையில் உப்பு வாங்கினால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் நஷ்டங்களை சந்திப்பீர்கள் வெள்ளிக்கிழமைகளில் உப்பை வாங்கி பூஜை அறையில் வைப்பது நல்லது உப்பில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகம் அதனால் வெள்ளிக்கிழமையில் மட்டுமே வாங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரங்கள் அதுபோலவே வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது சனி பகவானுக்குரிய எல்லையும் சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது ஆனால் எல் எண்ணெய் கொண்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றினால் சகல செல்வாக்கும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை ஆயுதங்கள் கூர்மையான பொருட்களை சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது இது போன்று எந்த கிழமைகளில் எதை வாங்கினால் நல்லது என்பதை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்